நவம்பர் மந்த் வரப்போகிற அப்கமிங் ஃபைவ் மொபைல்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போதுமா லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் இதெல்லாம் கிளிக் பண்ணல அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா iqoo 12ங்கிற இந்த மொபைல் தான். எல்லா மொபைலோட கீ ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன். டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 144Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ராசரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 4ங்கிற ப்ராசர் இருக்குது. கேமரா பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு 24MP செல்ஃபி கேமராவும், பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 56MP பேக் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரை 5000mAh பேட்டரியும், சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவது மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கே எஃப்சிஸ். இந்த மொபைல் டிஸ்பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6.6 inch ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ப்ராசர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ங்கிற ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. கேமரா பொறுத்தவரைக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா 50MP பேக் கேமராவும், ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 20MP ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99999 வரும். எல்லா மொபைல் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனால் அதோட கரெக்ட் ரேட் தெரியும். கரெக்ட் ரேட் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். மூணாவது பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 13. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.6 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி தான், 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 680ங்கிற ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணிக்காங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 60MP செல்ஃபி கேமராவும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 180MP பேக் கேமராவும் கொடுத்துருக்காங்க. 108MP கேமரா கொண்டு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. நாலாவது மொபைலில் பார்த்தீங்கன்னா அதே ரெட்மி தான், ரெட்மி நோட் 10 13 ப்ரோ ப்ளஸ். அது 13 ப்ரோ ப்ளஸ். இந்த மொபைலில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 inch கேவோட ஆமோலெட் டிஸ்பிளே இருக்குது. ப்ராசர் பொறுத்தவரைக்கும் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 7200 அல்ட்ரா ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அதே 60MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமராவாக 200MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 118 கிளியராக இருக்கும். 200MP தான் எவ்வளோ கிளியராக இருக்கும்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா கேமராவும், 2MP மேக்ரா கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி இருக்குது. அது சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அஞ்சாவது மொபைல் பார்த்தீங்கன்னா 1 Plus 12R இந்த மொபைல் தான். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமோலெட் டிஸ்பிளே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரைக்கும் சேம் தான், 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ராகன் 8 Gen 2ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு 60MP செல்ஃபி கேமராவும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 50MP பேக் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரை 5000mAh பேட்டரி இருக்குது. சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 120Hzக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த 5 மொபைலோட ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மொபைல் லான்ச் ஆனால் தான் ப்ரைஸ்னால் என்னன்னு தெரியும். நான் லான்ச் ஆனாலும் அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யாராவது லாஸ்ட் வரையும் பார்த்துருங்க அப்படின்னா உங்களோட நேமை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் இன்ஸ்டாகிராம் ஐடி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.